வணக்கம், நான் ரஞ்சித் பேசுகிறேன். என்னோடய பேர் வந்து ரஞ்சித். நான் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் வந்து பேங்கிங் எக்ஸாம். இந்த பேங்கிங் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா, எனி டிகிரி, எந்த டிகிரி, யார் வந்து பார்த்திங்கன்னா, என்ன டிகிரி, எனி டிகிரி, எனி ஸ்ட்ரீமாக கூட இருக்கலாம். பேங்கிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்கிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேங்க் பிஓ, எஸ்ஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் அப்படின்றவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ எஸ்ஓ, எஸ்பிஐ கிளரிக்கல், அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ கிரேட் பி, ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஈவன் இன்சூரன்ஸ் செக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேம் தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸு, யுனைடெட் இந்தியா அஷூரன்ஸு, ஜென்ரல் ஜிஐசின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் இந்தியா இந்தியா அஷூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன், எல்ஐசி ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சிலபஸ் தான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நபார்டு எடுத்துக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நபார்டு, ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை பேஸ் பண்ணி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ என்னென்ன சிலபஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்து, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லெவல் இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஓ, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரிக்கு அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே, அவங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் எழுதுவாங்க, அடுத்த ரெண்டாவது லெவல் எக்ஸாம் எழுதுவாங்க, அடுத்து மூணாவது இன்டர்வியூ இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அப்படின்னா, அதில் வந்து மொத்தம் ரெண்டே ஸ்டேஜ் தான், அதாவது ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க, மெயின்ஸ் எழுதுவீங்க. ஸோ அதோட அவ்வளோதான், இன்டர்வியூ அங்கே கிடையாது. இதே நீங்கள் இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் அசிஸ்டண்ட்டும் இருக்குது, அதாவது கிளர்க் இருக்குது. ஸோ அந்த ஏஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்குது, அதாவது ப்ரிலிம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், சில எக்ஸாமில் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கேட்பாங்க, லைக் எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில செக்டரில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்கும், நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுவீங்க, அது ரெண்டாவது லெவல்லே வந்துடும். ஸோ என்னென்ன லெவல், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இப்போ நிறைய கிராமப்புற மாணவர்கள் கூட இதில் அப்ளை பண்ணலாமா, தமிழ் மீடியம் தான் நான் படிச்சிருக்கேன், ஸோ தமிழ் மீடியம் மாணவர்கள் அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏஜோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இதில் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரும், தென் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது, 30 இயர்ஸோட அவ்வளோதான். இடபிள்யூஎஸ் கேட்டகரி, லைக் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள்லாம் எதுக்காக இதை பார்த்து ஒரு அச்சம் இருக்கும், என்னென்னா பேங்க் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் எல்லாமே வியூ பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எழுத முடியுமா, லைக் ஆர்ஆர்பி, ஆர்ஆர்பின்றது வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் பாண்டியன் பேங்க், பல்லவன் பேங்க்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேங்காக கிராமப்புற வங்கியாக ஆயிடுச்சு. ஸோ அந்த கிராமப்புற வங்கிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுலேயும் பிஓ இருக்குது, எஸ்ஓ இருக்குது, கிளரிக்கல் இருக்குது. ஸோ என்ட்ரி லெவல் ஜாப் என்ன சார் அப்படின்னா கிளரிக்கல்னு சொல்லுவாங்க, அடுத்து பிஓ, அடுத்து எஸ்ஓன்றது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போக முடியும் இந்த எக்ஸாம் எழுதி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி முடிச்சிருப்பாங்க, லா முடிச்சிருப்பாங்க, ஐடி முடிச்சிருப்பாங்க, எம்பிஏ, ஹெச்ஆர், ஃபினான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு. பர் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 10 எக்ஸாம் வரும், ஸோ 10லேருந்து 12 எக்ஸாம் வரும். இந்த மாதிரி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணக்கூடிய ஒரு செக்டார், ஏன்னா நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ சார் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதாவது 3 மாதம் கிளாஸை கவனிக்கணும், தென் 1 மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும், மாக் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாக் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி
பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும், கிராமப்புற மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலாம் தமிழில் வியூ பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மித்த எந்த எக்ஸாம்லையுமே இந்த மாதிரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் 10-13 முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எழுதலாம், அந்த வருஷத்துக்குள்ளே வேலையை வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ். நாளைக்கு வேறு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம், எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.